பொதிகை நோக்கர்களே சுவைஞர்களே இன்றைய நூல் நயம் நிகழ்ச்சியில் இரண்டு நூல்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்த ஏஎன் என்று நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் எழுதியது ஏஎன் என்ற இந்த இரண்டு எழுத்துக்குள் ஒரு மாமனிதர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாரையெல்லாம் சந்தித்தார்களோ யாரோடெல்லாம் தொடர்பு கொண்டிருந்தார்களோ அவர்களை குறித்து அவர்களோடு தொடர்பு கொண்டிருந்த ஒரு மாமனிதர் ஏஎன் என்பது ஆறுமுகம் நடராஜன் ஏஎன் என்று இந்த ஊடகத் துறைக்குள் யாரை சொன்ன யார் சொன்னாலும் அது இவரைத்தான் குறிக்கும் அதாவது நம்முடைய இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் முன்னை இயக்குனர் அவரை குறித்து அவரோடு உற்ற தோழராக சகோதரராக விளங்கிய நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள் அவரோடு தொடர்பு கொண்டிருந்த மற்ற கலைஞர்கள் அரசியல் தலைவர்கள் திரைப்பட கலைஞர்கள் பத்திரிகையாளர்கள் வியாபாரிகள் என்று பலரையும் அவர் குறித்து அவர்கள் முன்பே சொல்லப்பட்ட செய்திகளையும் அவர் கடந்த பிப்ரவரி மாதம் 2016 13ஆம் நாள் அன்று இறையடி சேர்ந்தார்கள் அதற்கு பிறகு இது இந்த நூல் இந்த பிப்ரவரி 2017இல் முதல் முறையாக வந்திருக்கிறது இது முற்றிலுமாக ஒரு தொகுப்பு நூல் ஆனாலும் கூட இந்த தொகுப்பு நூலுக்குள் இப்ப நல்லிக்குப்புசாமி செட்டியாரே ஏஎன் நடராஜனை பற்றி நிறைய எழுதுவார் உடனே இருந்தவர் கூடவே இருந்தவர் கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஒட்டி வாழ்ந்தவர்கள் ஆனால் அப்படி செய்யாமல் மற்றவர்கள் இவரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அந்த நூலில் குறிப்பிட்டு கொண்டு வருகிறார்கள் 272 பக்கமுடைய இந்த நூலை மிக அழகாக மந்தை வெளியில் இருக்கக்கூடிய நன்னூல் அகம் என்கிற நூலகம் வெளியிட்டிருக்கிறது இதில் 60 சிறப்பான அவரோடு தொடர்பு கொண்டிருந்த பல்துறை அறிஞர்களை குறித்து கட்டுரை அவரை பற்றி என்ன எழுதினார்கள் என்ன பேசினார்கள் என்பது அதோடு சேர்ந்து ஏஎன் வழங்கியிருக்கக்கூடிய வாழ்த்துறை அவர் பல பேருக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார் பல நூல்களுக்கு அதனுடைய தொகுப்பு பிறகு நூல்களுக்கு அதை அவருடைய நூல்களுக்கு பாராட்டுரை சில பேர் சொல்லியிருக்காங்க அந்த பாராட்டுரைகள் அவருடைய தேர்ந்த சிறுகதைகள் அவர் தொடர்புடைய அரிய புகைப்படங்கள் மிக அருமையாக கிடைத்தற்கரிய புகைப்படங்கள் இவையெல்லாம் இந்த நூலில் வந்திருக்கின்றன ஆனால் ஒரே ஒரு அமைப்பு மட்டும் அவரை குறித்து ஒரு 12 பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள் திரு ஈங்கோய் மலையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் மன்றத்தை சார்ந்தவர்கள் 12 பாடல்களை ஏஎன் குறித்து எழுதியிருக்கிறார்கள் எல்லோருடைய கருத்துகளிலும் எல்லோருடைய கட்டுரைகளிலும் எல்லோருடைய பேச்சிலும் ஏஎன் அவர்களை பற்றி மிகச்சிறப்புடைய செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன என் மீதும் கழகத்தின் மீதும் மாறா பற்று கொண்டவர் என்ற தலைப்பில் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள் முரசொலியில் 2016 பிப்ரவரி 14 அன்று எழுதிய கருத்திலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி ஒரு வரலாறு சொல்ல வருகிற நூல் இது அந்த வரலாற்றில் இன்னொரு வரலாறு பொதிந்திருக்கிறது இப்போ ஏ நடராஜன் என்றால் அவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது தெரியாதவர்கள் பார்க்கும்போது இவர் தொலைக்காட்சி இயக்குனர் தொலைக்காட்சி நிலையத்தில் முன்னாள் இயக்குனர் என்று எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் யார் அப்படின்னா அவர் சொல்கிறாரு சிறந்த நாதஸ்வர வித்வானான நாமகரிப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களின் மருமகனுமான ஏ நடராஜன் என்று குறிப்பிடுகிறார் அடுத்தது தனக்கும் அவருக்கும் எப்படி ஒரு தொடர்பு ஏற்பட்டது என்பதை குறிக்க வரும்போது திருச்சி வானொலி நிலையத்தினுடைய இயக்குனராக இருந்தபோது முதன் முதலாக என்னை அழைத்து வானொலியில் கவியரங்க நிகழ்ச்சியினை நடத்திய நடராஜனை நான் மறவேன் நான் நன்கு அறிவேன் என்று அவர் குறிப்பிடுகிறார் அதனால் இந்த ரெண்டு செய்தி தெரிகிறது இவர் இயக்குனராக மட்டும் இல்லை ஒரு கவிஞனாகவும் அதை கவிஞன் என்கிற நிலையில் அதை ரசிகனாகவும் இருந்திருக்கிறார் என்பது தெரிகிறது அடுத்தது அவர் புகழ் என்றைக்கும் நிலை பெறும் என்று சொல்லி ஜி கே வாசன் அவர்கள் ஒரு குறிப்பு தந்திருக்கிறார் அவருடைய குறிப்பிலிருந்து கிடைக்கக்கூடியது ஜி கே மூப்பனார் என்ன செய்தாராம் இசை கலைஞர்களை எல்லாம் பாராட்ட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் இதை எப்படி பாராட்டுவது எப்படி செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது உற்ற துணையாக இருந்து சென்னையிலும் கும்பகோணத்திலும் நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாவடுதுறை டி என் ராஜரத்னம் அவர்கள் நினைவாக விழா எடுத்திருக்கிறார்கள் அதற்கு இவர் உற்ற துணையாக இருந்திருக்கிறார்
நீங்க பாத்தீங்கனா தெரியும் இப்ப ஜானகி எம்ஜிஆர் கல்லூரிக்கு எழுத்து மாதிரி இந்த திருவாவடுதுறை டி என் ராஜரத்னம் அவர்களுடைய நினைவு இடம் இருக்கும் அந்த இடத்தை அந்த நிகழ்ச்சியை இதெல்லாம் நடத்தியவர் நடராஜன் ஐயா அவர்கள் என்பதை பார்க்கும் அடுத்து இவர் பத்மஸ்ரீ குப்புசாமி செட்டியாரோடு சேர்ந்து இசை விழாக்களை சிறப்பாக நடத்தியவர் என்ற குறிப்பு நமக்கு கிடைக்கிறது இப்ப நல்லி குப்புசாமி செட்டியார் இந்த நூலை தொகுத்தார் என்பதோடு நின்று விடாமல் தன்னுடைய கருத்தையும் சொல்லுகிறார் அவர் சொல்லும்போது அந்த தலைப்பு என்ன சொல்றாருன்னா வெளியுலக கதவை திறந்து விட்டவர் என்று அவரை குறிப்பிடுகிறார் 1980ல நல்லிக்குப்புசாமி செட்டியாரினுடைய மகள் திருமணத்தில் இந்த நாதஸ்வரி கச்சேரி நடத்த வேண்டும் என்று அவரை போய் பார்க்கிறார்கள் நாதஸ்வரி வித்வானை பார்க்கும்போது தான் முதன் முதல்ல அவங்க அறிமுகமாகறாங்க 1980ல ஆகவே அவருடைய மறைவு வரையிலுமான இந்த 37 ஆண்டுகள் மிக அருமையாக சகோதரர் போல தோழமையோடு அவர் கலந்திருக்கிறாரு அவர் சொல்றாரு எனக்கு வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தியவர் விரிவுபடுத்தியவர் அவருங்கிறார் ஒரு நண்பர் தன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த செயல்களை தன்னுடைய நண்பனுக்கு கொடுக்கணும் அதை கொடுத்தவர் ஏ நடராஜன் என்று நல்லிக்குப்புசாமி செட்டியார் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல இவருக்கு அறிமுகமான பிறகுதான் பதிப்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் என்று மிக அதிகமான நபர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது கல்வியாளர்கள் தொழிலாளர்கள் கலைஞர்கள் என்று இவர்களுடைய நட்பு கிடைத்ததற்கெல்லாம் அவர்தான் காரணம் என்று குறிப்பிடுகிறார் முதன் முதல்ல இவரை ஒரு பதிப்பகம் அணுகி தங்களுடைய பதிப்பகத்தினுடைய 30வது ஆண்டு விழாவில் ஒரு நூல் எழுதி தாருங்கள்னு வியாபாரிகள் சங்க வியாபாரி என்கிற வகையில் கேட்குறாங்க அப்போ இவர் தயங்குறாராம் அந்த சமயத்தில் ஒரு மிக அருமையான நூல் வெளிவருவதற்கு அதாவது வெற்றியின் வரலாறு என்ற ஒரு நூல் வெளிவருவதற்கு ஏ நடராஜன் ஐயா தான் காரணம் என்று நல்லிக்குப்புசாமி செட்டியார் குறிப்பிடுகிறார் அடுத்தது முடியாது என்பது முடியும் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பில் தினமணி ஆசிரியர் கி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார் அவர் நிறைய செய்திகளை சொல்றார் இப்ப தொலைக்காட்சி நிலையத்தினுடைய முன்னை இயக்குனராக இருந்தார் என்பது செய்தி தெரியும் கலைஞர் ஐயா குறிப்பிட்டது போல அவர் திருச்சி வானொலி நிலையத்தினுடைய இயக்குநராக இருக்கும்போது அறிமுகமானேன் இது தெரியும் ஆனால் அவர் அப்படித்தான் வந்தாரா அப்படின்னு நிறைய பேருக்கு அவர்களுடைய வரலாறு தெரியணுமேனு ஆசைப்படுவாங்க அதை ரொம்ப அருமையாக செய்திருக்கிறார் வைத்தியநாதன் ஐயா சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு அலுவலராக தொடங்கி ஏ நடராஜன் ஐயா இப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படின்னு குறிப்பிடுறார் அதற்கு பிறகு மத்திய அரசு பணிக்கு மாறுதல் பெற்று பிறகு திருச்சி வானொலி சென்னை வானொலி பெங்களூர் வானொலி கோவை வானொலி மும்பை வானொலி என்று எல்லா வானொலி இயக்கத்துக்கும் பணி செய்துவிட்டு பிறகுதான் தொலைக்காட்சி துணை இயக்குநராகவும் இயக்குநராகவும் வந்தார் என்ற குறிப்பை அவர் தருகிறார் அதோடு சேர்த்து இன்னொரு சொல்றார் இந்த தொலைக்காட்சியிலையும் வானொலியிலையும் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கு சில நேரத்தில் சில இடர்பாடுகள் வரும் அப்படி இடர்பாடுகள் வரும்போது அவர்கள் அந்த நிறுவனத்துக்கு வந்து தன்னுடைய பேட்டிகளை மற்றவற்றை சொல்ல மாட்டாங்க கலைகளை காட்ட மாட்டாங்க இப்படிப்பட்டவங்களிடத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார் அப்படின்னு குறிப்பு கொடுக்குறார் கே பி சுந்தராம்பாள் எம் எஸ் சுப்புலட்சுமி குன்றக்குடி அடிகளார் பொள்ளாச்சி மகாலிங்கம் கன்னட நடிகர் ராஜ்குமார் இவங்க எல்லாம் வந்து சிவாஜி கணேசன் இவங்க எல்லாம் வந்து இல்லை எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் இந்த தொலைக்காட்சிக்கு வானொலிக்கெல்லாம் வரலன்னு சொன்னபோது அவர்களிடத்தில் சமாதானமாக பேசி நைஸாக பேசின்னு சொல்கிறார் பேசி அவர்களை அழைத்து வந்து அவர்களுடைய நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்தார் என்று குறிப்பிடுகிறார் நகர்வளம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏ என் நடராஜன் ஐயா வானொலி தொலைக்காட்சிகளெலாம் இயக்குனர் ஆன பிறகு என்ன செய்தார் அப்படின்னா நகர்வளம் நிலாமுற்றம் கதை பிறந்த கதை இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த புதிதாக அறிமுகப்படுத்தியவர் ஏ நடராஜன் ஐயா என்பது அடுத்ததாக இவரை குறித்து இன்னொருவர் எழுதுறாரு அவர் பேர் மறக்க முடியுமாங்கிற தலைப்பில் எழுதுகிறவர் யாருன்னா எச் ராமகிருஷ்ணா இவர் யாருன்னா வானொலியில் தொடர்ந்து செய்தி வாசித்து கொண்டு இருந்தவர்கள் அந்த தொடர்ந்து செய்தி வாசித்து கொண்டு இருந்த இவரையும் இயக்குனராக இருந்தவரையும் யாருமே இந்த மாதிரி நெருக்கமாக இருந்ததில்லையே என்று வியந்து போற்றியவர்கள் அதிகம் அதே போல் இதில் அருமையான பல புகைப்படங்கள் இருக்கின்றன மறைந்த மிகப்பெரிய எழுத்தாளர் நாம் எல்லாரும் ரொம்ப உயர்வாக சொல்லக்கூடிய அறிஞர்கள் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இவரை குறித்து படங்களினுடைய தொகுப்பு மிக அருமையாக வந்திருக்கின்றது இவ்வளவு சிறப்பும் வாய்ந்த
நெஞ்சில் நிறைந்த ஏஎன் என்ற பெயரில் ஏ நடராஜன் ஐயா அவர்கள் குறித்து நல்லிக்குப்புசாமி செட்டியார் தொகுத்து வழங்கிய இந்த நூல் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் நன்னூல் அகம் என்கிற பதிப்பகம். நல்ல சோறு என்கிற புத்தகம் வந்து ராஜமுருகன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த நல்ல சோறு புத்தகத்துல வந்து பாரம்பரிய தானிய உணவு வகைகளை பற்றி கூறியிருக்காங்க. தானிய சிறுதானிய உணவு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, மக்களுக்கு எவ்வளவு பயன்படக்கூடியது. இன்றைய காலத்துல வந்து எல்லாரும் வேகமா ஓடிட்டு இருக்க காலத்துல சிறுதானிய உணவுன்றது மறைந்து போகிறது, பாரம்பரிய உணவுன்றதே இல்லாம போகிறது அப்படிங்கிற இடத்துல இதுலயே பல்சுவை உணவு செய்யக்கூடிய அளவுக்கு குறிப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப கேழ்வரகுலேயே அல்வா எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேழ்வரகு அல்வா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வெல்லம், வெள்ளத்துல பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகம் கொடுக்கறது நமக்கு, கார்போஹைட்ரேட் என்கிறது வெள்ள சத்துல நிறைய இருக்கு. அதை நெய் கலந்து பண்ணும்பொழுது நெய்ல வந்து வைட்டமின் ஏ இருக்கு. அதனால கேழ்வரகு அல்வா செய்யும்பொழுது அது சரிசமமா வரும்போது உடலுக்கு ரொம்ப நல்லது. ஒரு காலத்துல வந்து கேழ்வரகுலேயே கூழ் பண்ணி சாப்பிடுவாங்க, களி கிண்டி சாப்பிடுவாங்க. அந்த பழக்கம் எல்லாம் இன்றைய காலத்துல மறந்து போயிடுது அப்படிங்கறது இதுல சொல்றாங்க. திணையில வந்து பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறது, அதுக்கப்புறம் சோளத்துல வந்து எப்படி பணியாரம் செய்யறது, எப்படி வெரைட்டி ரைஸ் பெரிய ஃப்ரூட் ரைஸ் இதெல்லாம் செய்யறது, கொய்யா பழத்துல எப்படி சட்னி செய்யறது, இந்த மாதிரி பல குறிப்புகள் இதுல கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பக்கோடா, பாயசம், நம்ம சாதாரணமா அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னென்ன பயன்படுத்துறோமோ அதை சிறுதானிய உணவுகளை வைத்து கொண்டே செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு சிறுதானிய உணவு வகைகளை பத்தி ரொம்ப அருமையா இதுல சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு கிலோ நெல் அரிசி விளையறதுக்கு வந்து 5000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. அதை தவிர்த்து நிலத்தடி நீரையும் சேர்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தானிய உணவு வகைகளை நம்ம எடுத்து வளர்க்கணும்னா அதுக்கு எந்த கெமிக்கல்ஸும் இல்லாம 700 லிட்டர் நீரை வைத்து கொண்டும் நிலத்தடி நீரும் வந்து நமக்கு ரொம்ப குறைவாகவே தேவைப்படுகிறது. இதனால நீர் நமக்கு ரொம்ப குறைந்த அளவில் பயன்படுகிறது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. மேலும் பாத்திரங்கள், இப்போ நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வந்து பெரும்பாலும் எவசில்வர் தான் உபயோகப்படுத்துகிறோம். இதில் வந்து பாத்திரம் பார்த்திங்கன்னா மண் பானையை வந்து அந்த காலத்தில் எப்படி மண் உபயோகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவசில்வரில் நம்ம சமைக்கும்பொழுது அதிக தண்ணீர் தேவைப்படுகிறது. நீர் ஆவி மூலயமா அந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது. அதுவே மண் சட்டியில் செய்யும் பொழுது அந்த நீர் ஆவி வந்து அதுலேயே சுழன்று கொண்டு இருக்கிறதாகவும் அந்த அதனால் அது சத்துக்கள் ரொம்ப பெருமளவு வெளியே செல்லாத அளவுக்கு பயன்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. மேலும் அந்த காலத்தில் வெண்கலம், உலோகத்தில் வெண்கலம் என்று கூறக்கூடிய வெண்கலத்தில் வந்து எவ்வளோ சிறப்பு இருக்கு. ஒரு ஜாடி, கல்பானை அப்படின்ற பல விஷயங்கள் வந்து எவ்வளோ பயன்படுகிறது என்று சொல்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபின்ற வழக்கமே இப்போ ரொம்ப போயிடுது, எல்லாமே ஃபில்டர் காஃபி அப்படிங்கிற ரேஞ்ச் நிலவுக்கு போயிட்டோம். அதனால வந்து சுக்குமல்லி கா இப்போ அந்த காலத்தில் வந்து நம்ம இரவு நேரத்தில் முழிச்சிருக்கணும்னா டீ காஃபி அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் வெள்ளத்தை கரைச்சி அது சுடுதண்ணியில் இரவு அருந்தும்போது அதில் சுறுசுறுப்பு நமக்கு கொடுக்குது. அப்போது வெள்ளத்தில் சர்க்கரையை விட வெள்ளம் வந்து ரொம்ப அவசியம். குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் சர்க்கரையை, நாட்டு சர்க்கரையையும் வெள்ளமும் பயன்படுத்துங்க. அந்த காலத்தில் வந்து டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற சர்க்கரை நோயே அந்த காலத்தில் கிடையாது. மயில் கணக்கில் வந்து மூதாட்டியர்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இருசக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் இருந்து கொண்டும் நம்ம வந்து சர்க்கரை நோய் அப்படிங்கிற அளவுக்கு நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தண்ணீர் வந்து செப்பில் வந்து உபயோகப்படுத்துறதுனால எவ்வளோ மக்களுக்கு பயன்படுகிறது, நம்ம உடல்நிலை சரிசமமாக எப்படி விளங்குகிறது அப்படிங்கிறதெல்லாம் இதில் பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல சோறு என்கிற புத்தகத்தை பற்றி ராஜமுருகன் அவர்கள் விகடன் பிரசுராம் என்ற பதிப்பகம் மூலமாக வெளியாயிருக்கு. ரொம்ப உபயோகக்கூடியருக்கு, எல்லாரும் வாங்கி படிக்கவும்.